வணக்கம் நேர்களே. காமெடி, காதல், இமோஷன், சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்த திரைப்படங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள நல்ல கருத்துக்களை சுமந்து வர திரைப்படங்கள் என்றைக்குமே ரசிகர்கள் மனசில் நீங்காது நிலைத்திருக்கும். இன்றைக்கி நம்ம நல்ல கருத்துக்குள்ள திரைப்படம் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி மூன்று திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மன்னர் வகைரா. கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவம் குறைந்து வரும் இந்த வேலையில், அதே சமயம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற ஈகோ அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில், ஈகோ இல்லாமல் வாழ வேண்டிய வாழ்க்கையின் அவசியமும் அதே சமயம் கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவம் இது எல்லாத்தையுமே காட்சிக்கு காட்சி உணர்த்திருப்பார் இயக்குனர் ஜி பூபதி பாண்டே. இந்த படத்தில் ஹீரோட அப்பாவாக வரும் பிரபு, ஹீரோயின் அப்பாவாக வரும் ஜேபி, இந்த இருவருமே அவங்கவுங்க குடும்பங்களில் வர பிரச்சனைகளை சமாளித்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வழி நடத்துவது அப்பாக்களுக்கே உண்டான பெருமை. அண்ணன் கார்த்தி, தம்பி விமல், இந்த ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அப்பா பிரபுவுக்கு தரும் மரியாதை ஒவ்வொரு குடும்பத்திலும் மகன்கள் பார்த்து பின்பற்ற வேண்டியவை. ஹீரோயின் ஆனந்தி, காமெடி கேரக்டரில் நடிக்கிற ரோவோ சங்கர், இப்படி நடித்திருக்கும் எல்லா கதாபாத்திரங்களுக்குமே அவங்கவுங்களுடைய பின்புலத்தில் நல்ல கருத்துக்களை வைத்து நடிக்க வைத்திருப்பது வரவேற்புக்குரியது. கிளைமாக்ஸ்ல பிரபு தன்னுடைய பொறுப்பான மகன் விமல் கிட்ட சில நேரங்களில் சின்னவங்க பெரியவங்க மாதிரியும், பெரியவங்க சின்னவங்க மாதிரியும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ற டயலாக் இந்த படத்துடைய நல்ல கருத்துக்கான பாடம். இப்போ பார்க்க போற படம் கொடி வீரன். சசிகுமார், பூர்ணா, மகிமா நம்பியார் நடித்திருக்கும் படம். இந்த படத்தை முத்தையா இயக்கியிருக்காரு. வீடு ஒற்றுமையாக இருப்பது போல் ஒரு ஊர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை சொல்லியிருக்கும் படம். ஹீரோ சசிகுமார் ஊருக்கும் தன் குடும்பத்துக்கும் நல்லது செய்பவராக இருந்தாலும் வில்லன் பசுபதி அவரை எதிர்த்து அழிக்க போடும் திட்டமும் அந்த திட்டத்தை சசிகுமாரின் பாசமும் அவருடைய தங்கையின் பாசமும் முறியடிக்கும் விதம் இந்த படத்துடைய நல்ல கருத்தின் பாடம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கேணி. வீடு, ஊர் ஒற்றுமையாக இருப்பது போல் இரண்டு மாநிலங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கிற படம். தமிழ்நாட்டில் இருக்கும் ஜெயபிரதா தன் வாசலில் உள்ள கேரளாவிற்கு சொந்தமான கிணற்றிலிருந்து நீர் எடுத்து பயன்படுத்தி தன் மக்களுக்கு அது கிடைக்க போராடி வெற்றி அடைவது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. பஞ்சாயத்து தலைவராக வந்து நேர்மையாக தன் மக்களுக்காக போராடும் பார்த்திபன் நேர்மையானவர்களின் அடையாளம். கலெக்டராக வரும் ரேவதி நேர்மையாக ஊழல் அமைச்சரான தலைவாசல் விஜயிடம் பயப்படாமல் போராடி மக்களுக்காக தண்ணீர் பெற்று தர்றாங்க. பாலியல் துன்பம் தரும் போலீஸ் அதிகாரியை தன் வீட்டில் இருக்கும் பெண்ணோடு ஜெயபிரதா சேர்ந்து அடித்து விரட்டுவது பெண்களுக்கான தன்னம்பிக்கை தைரியம். தண்ணீர் பொதுவானது, அதை பகிர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல கருத்தை இந்த படத்தின் மூலம் வலியுறுத்தியிருக்காரு இயக்குனர் எம் ஏ நிஷா. நல்ல கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்கள் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூணு திரைப்படங்களை பற்றி பார்த்தீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் சில திரைப்படங்களோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.